நெல்லையில் ஸ்ரீ அமாவாசை சித்தர் திருக்கோவில் குரு பூஜை விழா நடைபெற்றது. குறுக்குத்துறை அமாவாசை சுவாமி கோவில் அழியாபதீஸ்வரர் கோவில் அருகில் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலையில் மகா கணபதி அனுக்னை, அம்பாள் அனுக்னை, மகா கணபதி பூஜை, புண்ணியாக வாசனம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், காயத்ரி ஹோமம், லட்சுமி ஹோமம், பூர்ணாகூதி மற்றும் தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குழு இசை கச்சேரியும் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. குரு பூஜை விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். சிதம்பரம் பார்வதி வரையே அம்மாசாமி சித்தர் நொடிகள் ஒன்றி போற்றி, காவாய் கணக்கு திருநிலை போற்றி, சந்ததம் வந்த தொடராலே தன்போனே கைலை மலை அணையதில் பதிவாழ்வே, கரிமுகவள் இணைய வந்த பெருமா என் பேர் சிதம்பரம் பிள்ளை. நான் கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பண்டிபுரம் கிராமத்தை சேர்ந்தவன். இது என்னுடைய தாத்தாவோட அண்ணன். தாத்தா பேர் பாண்டியன் பிள்ளை. என்ன ஒரு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கள் தாத்தா விட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். எங்கள் அம்மா அப்பா மூலமாக எங்கள் கூட்டிகிட்டு வந்து என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அமாவாசை சித்திரை எங்கள் தாத்தா பேர் பாண்டியன் பிள்ளை, அவருக்கு அப்பா பேர் குலசேகர பெருமாள் பிள்ளை, அவங்க அம்மா பேர் சடையம்மாள். தாத்தா அமாவாசை தாத்தாவோட ஆசீர்வாதத்தில் நான் நல்ல முறையில் இருக்கேன். அவரை பொறுத்தவரையில் உழைத்து முன்னேறணுங்கிற சொல்வார். ஆனால் கடவுள்கிட்ட தான் கேட்டு வாங்கணும், யார்ட்டையும் எந்த இடத்துலையும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அந்த அறிவுரை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் எந்த சொத்தின் மேலேயும் எங்களுக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் எங்கள் தாத்தாட்ட உரிமை எங்களுக்கு வேணும். தாத்தா கும்பிடுறதுக்காக உரிமை வேணும். இன்றைக்கி எங்கள் தாத்தா கோயிலில் இன்றைக்கி பூட்டி போட்டிருக்காங்க. அவங்க ஏன் பூட்டி போட்டிருக்காங்கன்னு காரணம் தெரியல. நாங்கள் ஆடி அமாவாசை தோறும் வருவோம் இந்த கோயிலுக்கு. ஆனால் இன்னும் இந்த இடம் ஆடி அமாவாசைக்கு வரும்போது தாத்தாவுடைய சமாதி இப்போ பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. அதுக்கான காரணம் தெரியல. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றேன். அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் என்ன நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தனியாருடைய இடம் கிடையாது, இது நெல்லையப்பர் கோவில் நந்தவனம் சாமிக்கு கொடுத்தது.
இது அமாவாசை சாமிக்காக அப்போதைய கலெக்டர் சண்முகம் அவர்கள் இந்த தாத்தா சமாதிக்காக விட்டு கொடுக்கப்பட்ட இடம் இது. இதை மற்றவங்க ஆக்கிரமிக்கிறது எந்த இதுலேயும் நல்லதா நல்லதா எனக்கு தெரியல. சாமிக்குள்ள போது இடம். ஆமாம், சாமிக்குள்ள போது இடம். நெல்லையப்பர் கோயிலுக்கு அது நெல்லையப்பருக்கு பாதிக்கப்பட்ட இடம். டவுனில் உள்ள மக்கள் எல்லாரும் சிபாரிசு பண்ணி ஆமாம் அந்த அந்த அடிப்படையில் இவங்க இருக்கிறாங்க. அம்மா சாமியாருக்கு பேரன் எங்கள் தாத்தா எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நாங்கள் சமாதி அடைஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே எங்களை கவனிக்காமல் இருக்காங்க. நாங்கள் இந்த கோயிலை அடைச்சி வச்சு கும்பிட வேண்டியிருக்கு. நான் வந்து எங்கள் அம்மா சாமி என் பேர் லட்சுமிகாந்தான். என் பேர் லட்சுமிகாந்தான். அம்மா சாமியால் நான் பிறந்தேன். அம்மா சாமி பழம் கொடுத்து அம்மா சாமி மாம்பழம் எங்கள் அம்மாட்ட கொடுத்து கத்தியால் வெட்டக்கூடாது நீ ஏன் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் எங்கள் அம்மா அதை சாப்பிட்ட உடனே நான் பிறந்தேனான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அதிலேருந்து 30 வருஷத்துக்கு மேலே நாங்களும் எங்கள் அப்பா வீட்லேயும் சேர்ந்து அம்மா சாமி குரு பூஜை பண்ணுறோம். இப்போ பூட்டி இருக்கு. இந்த வருஷம்தான் பூட்டி இருக்கு. அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நாங்கள் வெளியில வச்சு என்னென்ன செய்யணுமோ செய்து பூஜை ஹோமம் பண்ணி எல்லா அன்னதானமும் பண்றோம். அபிஷேகம் பண்ணி திருப்புகள் பாடி நல்ல சிறப்பா செஞ்சிட்டோம். நல்ல சிறப்பா செஞ்சிட்டோம். அதான் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நிரந்தரமாக திறந்து நித்திய வழிபாடும் நடக்கிறதுக்கு எல்லா பக்தர்களும் வந்து அருளாட்சி பெறணும். அருளாட்சி கிடைக்கணும். இந்த சமாதி வந்து நித்திய வழிபாடு இல்லாமல் பல வருஷமாக இருக்குது. அமாவாசை சித்திரால தான் இந்த திருநெல்வேலி ஊருக்கே பெருமை. நெல்லையப்பர் கோயில் பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்திருக்கு. அப்போ வந்து இந்த அமாவாசை சித்திரம் அங்கே இருக்கக்கூடிய அதாவது நெல்லை மாவட்டம் வந்து சவுத்தில் எல்லாத்துக்கும் வியாபார ஸ்தலம் இது இருந்திருக்கு. நெல்லை மாவட்டம் தான் கேரளாவில் உள்ள வியாபாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நெல்லை மாவட்டத்தில் வியாபாரம் அதிகமாகுதுங்கிற காரணத்தினால திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மோனைனார் ரொம்ப விசேஷமான சக்தி உடையவர். சந்திரகாந்த கல்லில் பண்ணது நெகட்டிவ் எனர்ஜியை பூரா உறிஞ்சிருவார். அந்த பீடத்தில் தான் பல ஆண்டுகளாக நம் இந்த அமாவாசை சித்தர் தவை இருந்தாங்க. அந்த சக்தியை வந்து மாந்திரிகம் பண்ணி சில தகடுகளை அதாவது சில பிரதம திதியில் சில தகடுகளை பதித்து அந்த சக்தியை டோட்டலாக நெல்லையப்பர் கோயிலுடைய சக்தியவே வெளியே போகணும்னு வச்சு சில மாந்திரிகவாதிகள் கேரளாவிலேருந்து வந்து சில காரணங்களாக பண்ணதாக எனக்கு தகவல் கிடச்சிது. அதை மாதிரி பண்ணி அந்த சக்தியை இது பண்ணியிருக்காங்க. அமாவாசை சித்தர் அதை தெரிஞ்சு இந்த சக்தியை பூரா உள்ள விட்ட ஒரே பாம்புகளாக இருந்திருக்கு. அவ்வளோ பாம்புகளையும் எடுத்து கொண்டு போய் தூர எல்லாத்தையும் கொண்டு போய் தாமிரபரணி கரையில் கொண்டு இது பண்ணி அந்த கீழே ஒரு தகடு பதிச்சிருக்காங்க. யாகம் பண்ணி யாகத்துக்குள்ளேயே அமாவாசை சித்தர் உட்கார்ந்து அந்த யாகத்துக்குள்ளே உட்கார்ந்து அந்த அதிலிருந்து ஒரு வேலை எடுத்து கொண்டு போய் அந்த இதை குத்தி அந்த தகடை எடுத்ததுக்கப்புறம் தான் திருநெல்வேலி ஊரே சுபிட்சமாயிருக்கு. எல்லார்ட்டுக்கும் கோயிலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் 3 அணா 6 அணான்னு கொடுத்துருக்கறாரு. அப்படி வர வச்சு இந்த கோயிலை நெல்லையப்பர் கோயில் இன்றைக்கி நெல்லையப்பர் கோயில் இவ்வளோ பிரபலமாக அடைஞ்சிருக்குன்னா இதுக்கு மெயின் காரணம் அந்த அமாவாசை சித்தர் RMKB ஓனர் இவங்க ஜவுளி மகமை பூரா அமாவாசை சித்தருக்கு சொல்லி அவங்க முழு ஒத்துழைப்பு போட தான் இந்த பத்திர தீபம் வழிபாடு அமாவாசை சித்தர் தான் ஆரம்பித்தது. கோடி தீபம் சஷ்டி வழிபாடும் அமாவாசை சித்தரால் நடந்தது. இதை வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்தினது இன்றைக்கி இதை வந்து இந்த இவ்வளோ வருஷங்களாக இந்த அம்மா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பண்ண விடாமல் பூட்டை போட்டு பூட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மக்களுடைய ஆதரவும் இறைவனுடைய அனுகிரகமும் வேண்டிய நாங்கள்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். இதுக்கு முதல்வர் எல்லாரும் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். கருணை உண்டு வேண்டி ஆனால் எதுவும் இல்லாமல் சிறப்பாக நடந்திருக்கு இந்த வருஷமும் எல்லாம். இதை அவர் தான் கேட்கணும், அமாவாசை சித்தர் தான் கேட்கணும். 132 வருஷம் தவம் இருந்து வாழ்ந்திருக்கிறார் அவர். அவர் ஒரு பெரிய கருணை கடல். இந்த இடத்த வந்து கலெக்டர் வந்து இந்த இடத்த அவருக்கு தானமாக கொடுத்து அவருக்கு சமாதியாகி இங்கே வழிபாடு நடத்தணும்னு கலெக்டருடைய விருப்பம். வல்லநாட்டு சாமி இதை சமாதி பண்ணியிருக்காங்க. வல்லநாட்டு சித்தர் தான் இது சமாதி வச்சது.
இந்த இடத்துல சில வந்து நித்திய பூஜைகள் நடக்காமல் பல வருஷங்களாக நடக்குது. எங்கள் எல்லாருடைய விண்ணப்பமும் இனியாவது தொடர்ந்து நித்திய பூஜைகள் எல்லா மகான்களும் எழுந்து வெளியே உலகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நித்திய பூஜை வழிபாடு நடத்தா திருநெல்வேலி ஊரே சுபிட்சமாக இருக்குங்கிறதே எனக்கு தெரியுது. இந்த வந்திருக்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. அதனால் இந்த பிரார்த்தனையை நாங்கள் அதை கூட்டு பிரார்த்தனையாக இதை வச்சுருக்கோம். இந்த நித்திய பூஜை வழிபாடு பண்ணி நித்திய தெய்வம் அவர் மேலே என்ன சக்கரம்மா ஸ்ரீசக்கரம் மகாமேரு ஸ்ரீசக்கரம் வச்சுருக்காங்க. மகாமேரு ஸ்ரீசக்கரங்கிறது எவ்வளோ பெரிய உயர்வான ஒரு இது. அதுக்கு நித்திய பூஜை நடக்காமல் இருக்குது. அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது. அதான் அந்த அம்மா உணர்வோடு கண்ணீர் கலந்து பேசினாங்க. இதை வந்து கொஞ்சம் நிர்வாகத்துக்களை நீங்கள் வந்து இந்த சுவாமியோட நேரடி பிளட் ரிலேஷன் அவங்களே இவ்வளோ வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து இங்கே எந்த உரிமையும் கொண்டாட வரல. வருஷத்தில் ஒரு நாள் வந்து வழிபாடு நடத்தணும்ன்றாங்க. அதை பூட்டிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரணும்னு சொல்லி நாங்கள் உங்கள் இது மூலம் செய்தித்துறை மூலம் நாங்கள் இதை வேண்டுகோள் விடுக்கிறோம். நீங்கள் இதை எப்படியாவது மேலே இருக்க அதிகாரிகளுக்கு இந்த ஒரு நிமிஷம் ஐயா பேச மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் எல்லாம் இது சம்பந்தமாக ஒரு விசாரணை பண்ணி உதவி செய்யணும். இந்த அம்மா தான் இப்போ நிர்வாகம் பண்ணி தனிமையாக அந்த அம்மா அவ்வளோ தூரம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா மாம்பழம் கொடுத்து அந்த குடும்பத்தில் அந்த அம்மா பிறந்ததுனால அம்மாவாசை சித்தர் மேலே அளவு கடந்த பாசமும் உயிராக இருக்கிறாங்க. 75 வயசுலேயும் வயத காரணம் இல்லாமல் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மானசீகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பையங்கள்லாம் ஏன் போய் இப்படி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கிறாங்க. அம்மாவாசை சித்தர் தான் எனக்கு உயிர், அம்மாவாசை சித்தர் தான் என் ஆன்மா, அவருக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு அந்த அம்மா தியாகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மனநோகம் வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையாக வேண்டிக்கிறோம். இந்த ஒரு நிமிஷம் அந்த அம்மாவும் பேசுகிறாங்க. நான் தாத்தாவோட பேத்தி நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிறேன். தாத்தா வந்து நெல்லையப்பர் கோயிலில் ஆறுமுக நயனார் சன்னதியை திறந்து வச்சார். இன்றைக்கி அவருடைய கதவு திறக்கப்படாமல் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னு அவர் எங்கள் மூலம் உணர்த்தணும்.